சூப்பரான மேஜிக் பண்ண போறோம். உன மறை வைக்கலாமா? சத்தம் கொடுறி, என்ன கேக்கல தெரியலே. நீ அவ மறைஞ்சா நீ அவ வேற லோகத்துக்கு போயிருவாடி. சேர் மட்டும் சுத்துதே, ஆனா அவ சேர் மேல உட்காந்து சுத்தினாதாண்டி அவ வாய்ஸே கேக்கும் நமக்கு. சேர்ல உட்காந்து மூணு சுத்து சுத்தினாதான் தெரியும். சொல்லு, டான்ஸ் ஆடினானா? ஆமா, ஆட்டோமேட்டிக்கா அவளோட வாய்ஸ் கேக்கும்டி. டான்ஸ்ல காவாலையா பாட்டுக்கு? ஆமா, அந்த பாட்டு ஆடினா கூட தெரியும் நினைக்கிறேன். பாடிட்டே ஆடுவோம், அப்பதான் நமக்கு வாய்ஸ் கேக்கும். பாடிட்டே தான் சத்தம். சோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான மேஜிக் பண்ண போறோம். ஹாய் செல்வி. ஹாய். ஹாய் சார், என்ன தெரியுமா மேஜிக் பண்ண போறோம் இன்னைக்கு? இவளை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேஜிக் பண்ண போறோம். ஓகேவா சார்? என்ன தெரியுமா மேஜிக்கு? டி, நான் வந்து இப்பதாண்டி இதுதான் வந்து என்னோட மேஜிக் கோல். சரியா, உட்காருடி, உட்காந்துக்கோ, உட்காந்துக்கோ. டி, இதுதான் என்னோட மேஜிக் கோல். இதை வச்சுதான் நான் வந்து இவ்வளவு மேஜிக் பண்ண போறேன். சரியா, என்னன்னா நம்ம வந்து என்ன மேஜிக் பண்ணலாம்? நீ ஏதாவது சொல்லு, ஏதாவது மேஜிக் சொல்லு. என்ன ஏதாவது மேஜிக் சொல்லு. இவ்வளவு மறை வைக்கலாமா? உன்னை மறை வைக்கலாமா? அப்ப நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், உங்க மிஸ் எல்லாம் போய் அடிக்கலாம், உங்க அம்மாவை அடிக்கலாம். கண்ணு தெரிய மாட்டேன்ல. பண்ணலாமா? பண்ணிட்டு அப்புறம் நான் உன எடுத்து விட்டுறேன். அப்ப நீ மறுபடியும் இப்படியே வந்துடலாம். பண்ணி பாப்பமா? இப்ப மழை வைக்க போற. வெளியில இது ஓட்டாலோ என்னடி ஷால் மட்டும் ஆடுது தெரியலையே. எங்க போனா? இல்லடி, அவனோட வாய்ஸ் கூட கேட்க மாட்டேங்குது. எங்க பாரு, என் கைய முடிச்சு ஆடுறான். சன்சி எங்க இருக்க? சத்தம் கொடுறி, சத்தம் குறி. என்ன சவுண்ட் கேக்குதா? என்னடி இவ கண்ணுக்கே தெரியல, உழுகுது. இது அவ தொடாதனால இது விழுக்குதுடி. இது மட்டும் நம்ம கண்ணு தெரியுதானா? அவ கண்ணு தெரிய மாட்டேங்கிறா. ஐயோ, எங்க போனான்னு தெரியலையே. என்னடி பண்றது? எங்க போயிருப்பா தெரியல? மேஜிக் பண்ணி வர வைக்கலாமா? என்ன வந்து உழுகுதே? அது சரி, ஆனா இவ்வளவு திரும்பி கொண்டு வர வைக்கிற மந்திரம் எனக்கு தெரியாது டி. ஐயோ, என்ன பண்றது? போயிட்டான்னு தெரியலையே. எங்கடி போ?
என்ன இது? பேசுறது கேட்க மாட்டேங்குதுடி. அவ பேசுறது கேட்க மாட்டேன். டி ரிட்டன் மேஜிக் போட்டுடுடி. ரிட்டன் மேஜிக் போட்டு வர வைக்கிறது மேஜிக் எனக்கு தெரியாதுடி. ஐயோ அப்ப என்ன பண்றது இன்னைக்கு? அவள அவ வேற லோகத்துக்கு போயிட்டாடி. ஆஹ் நேரம் அடிக்கிறாங்க, எங்கன்னே தெரியலடி. ஐயோ ஏதோ தட்டுற சவுண்ட் கேட்டு தானே. டி அவ வாய்ஸே கேக்கலடி. ஆனா அவ வாய்ஸ் கேக்கணும்னா என்ன தெரியுமா அவ பண்ணணும்? அங்க நான் ஒரு சேர் வச்சிருக்கேன்ல, அந்த சேர் கொண்டு வந்து இங்க வச்சு அந்த சேர் மேல ஏறி நின்னு ஒரு மூணு சுத்து சுத்தினானா அவ கண்ணுக்கு அவ வந்து அவளோட வாய்ஸ் மட்டும் நமக்கு கேக்கும்டி. ஐயோ அப்படி சுத்தினா கூட பரவாயில்லையாப்ப. அவ வாய்ஸ் கேக்கணும்னா அந்த சேர் கொண்டு வந்து அந்த சேர் மேல ஏறி நின்று ஒரு மூணு சுத்து சுத்தலாம், இல்ல உட்கார்ந்து கூட மூணு சுத்து. என்னடி சேர் தானா வருது? ஒரு அவதான் இழுத்துட்டு வரலாம். சன்சி நாங்க பேசுறது கேக்குதா உனக்கு? சன்சி என்ன ஷால் மட்டும் தனியா வருது, என்ன பேசுறதே கேட்க மாட்டேங்குது, சேர் மட்டும் சுத்துதே. ஆனா அவன் சேர் மேல உட்கார்ந்து சுத்தினாதாண்டி அவ வாய்ஸே கேக்கணும் உனக்கு. மூணு சுத்து சுத்தணும், மூணு சுத்து சுத்தணும், என்ன பண்றது? சன்சி எங்க இருந்தாலும் இந்த ஃபேன்ல உட்கார்ந்து சுத்து, அப்பதான் உன்னோட சேர் ஃபேன் இல்ல ஃபேன்ல உட்கார்ந்து சரி ஃபேன்ல இல்ல சேர்ல உட்கார்ந்து மூணு சுத்து சுத்தினாதான் தெரியும். இல்லடி சேர் மட்டும் தனியா சுத்துது. சேர் தனியா சுத்தணும், சேர்ல உட்கார்ந்து சுத்தினா பரவாயில்லையேடி. ஆனா அவ தன்னை தானே அதை சுத்திக்கணும்டி. ஐயோ யாரோ இழுக்கிறாங்க, ஐயோ யாரோ இழுக்கிறாங்கடி. ஒருவேளை அந்த சன்சியா இருக்குமோ தெரியலையே. ஆனா விட்டு அவ பேசுறது கேக்கலடி, அவ பேசுறது கேட்க மாட்டா. அவளோட மூஞ்சைக்கு தெரிய மாட்டேங்குதே. அதுதான் அவன் எங்க இருக்கானே தெரியலையேடி. எங்க ஓடி இருக்கான்னு தெரியலையே. இல்லனா இவ சேர்ல உட்காந்து சுத்த முடியலனாலும் அவ நின்னு ஏதாச்சும் ஒரு டான்ஸ் ஆடினானா ஆட்டோமேட்டிக்கா அவளோட வாய்ஸ் கேக்குண்டி. என்னோட கோல் எங்க அவ இப்ப அந்த டான்ஸ் ஆடினா அவள் வாய்ஸ் கேக்குண்டி, பாடிட்டே ஆடணும்டி, அப்பதான் நமக்கு வாய்ஸ் கேக்கும். பாடிட்டே டான்ஸ் ஆடணுமா? ஆ பாடிட்டே டான்ஸ் ஆடணும்டி, அப்பதான் தெரியுமா. இல்லன்னா பாட்டு போடலாமா? அது பாடட்டும். இல்லடி அப்படி போட்டா நமக்கு காப்பி ரைட் விழுந்துரும்டி. எங்கடி காணாமல? சந்தியாக்கு என்னடி பதில் சொல்றது? என்ன திரும்பி வரவைக்க முடியாது. இதுக்கப்புறம் சன்சி போனது போனதாண்டி, அவள் வேற லோகத்துக்கு போயிட்டாடி. ஐயோ எப்படி அவ எங்க இருந்தாலும் யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டாடி இதுக்கப்புறம், அவ்வளவுதான். அவ யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டா. வேற ஒரு லோகத்துக்கு போயிட்டா அவள். இதுக்கப்புறம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அவ ஏதாவது பாட்டுக்கு டான்ஸ் ஆனா கூட அவளோட வாய்ஸ் ஆச்சும் கேக்கும், எங்க போனானே தெரியலையே. பாடணும் எங்கடி
டி வீட்டுக்கு போய் நீ என்னடி பதில் சொல்லுவ, சாரிடி அச்சு தெரியாம அவள நான் மறைய வச்சுட்டு என்ன மன்னிச்சிருடி. என்னடி நான் போய் சொல்லுவ அவளைய, சரினா போனா போகட்டும்டி, அதான் வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்குல்லடி, அதுக்குள்ள அவ பாட்டு ஏதாச்சும் ஒரு டான்ஸ் ஏதாச்சும் பண்ணா கூட அவ வாய்ஸ் கேட்க அப்பவாது நான் கூட்டு போயிருவேன். இதுல நம்ம எப்படி நான் கொண்டு வரது, நான் அந்த மேஜிக் எல்லாம் மறந்துட்டேன்டி. அவளோட உருண்டி உருண்டானா கேக்கும்டி, இல்லனா நீ வீட்டுக்கு என்னடி பதில் சொல்லுவ. அவ காணாம போயிட்டான்னு சொல்லி நீ சொல்லிருடி. அவ காணாம போயிட்டான்னு சொல்லிருக்கியா? கண்டிப்பா வீட்டுக்கு கூட்டு போனுமே, இல்லன்னா அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன்? டி வேணா அவ காணாம போயிட்டான்னு சொல்லி போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாரலாம்டி. ஆமா சன்சி வந்து மூணு உருள் இங்க, மூணு டைம் உருள், இல்லனா நீ எங்க போக முடியும், நீ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். இங்க பாரு வலையெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஐயோ யார கையெல்லாம் இருக்காங்க. ஆனா இங்க பாரு அவ இப்ப மூணு உருள் உருளான்னு வச்சுக்க, ஏன் இன்னும் ரெண்டே நிமிஷத்துல அவ அப்படியே அவ மேல ஃபுல்லா தீ வரும்டி, அனலா கொதிக்குண்டி. அதுக்கப்புறம் நீ சொல்ற எங்கதான் கேட்கோ. இன்னடி போன் மட்டும் தனியா யூஸ் ஆகுது, அதுதான் தெரியலையே. மாட்டேங்குது முட்டி போட்டா போதும். மறுபடியும் போட்டு வர வைக்க வேண்டாமா டி, அவ காணுடி அவ அவ்வளவுதான் டி உட்காருடி, அவ போயிட்டாடி. சரி உட்காந்துக்கலாம், போனா போட்டு எல்லாரும் என்ன பண்றது, போகட்டும் விடு. அனுப்பிட்டுலாம் இதுக்கப்புறம் அவ நமக்கு வேண்டாம்ல, இதுக்கப்புறம் யாருக்கும் அவ தேவையில்லை.
டி ஆனா கடைசி அவ கீழே உருண்டானா அவளை அவ வாய்ஸ் நம்ம கேட்கண்டி அவ பேசுறது இல்லைன்னா இதுக்கப்புறம் அவ அம்மா கண்ணுக்கும் அவ தெரிய மாட்டா, அவ தப்பிச்சு தங்கச்சியும் பாக்கவே முடியாதா? அவ தங்கச்சியும் பாக்க முடியாது, அவ்வளவு தாண்டி இதுக்கப்புறம் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டா. அதுக்குதான் அந்த இது வச்சிருப்பாங்களா அவங்க தானே இந்த. ஆமா, இதுக்கப்புறம் அவ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாடி, உங்க அம்மா கண்ணுக்கோ எங்க அம்மா கண்ணுக்கோ யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டா. இதுக்கப்புறம் அவனால ஸ்கூல் போக முடியாது, அவனால சாப்பிட முடியாது, அவனால தண்ணி குடிக்க முடியாது. அவ என்னதான் குளிச்சாலும் அவ இப்ப ஒரு குழந்தை கிடையாது, அவ ஒரு ஏலியன், அவ ஒரு ஜந்து. ஐயோ எங்கன்னே தெரியலையே, நம்ம சொல்றதும் கேட்க மாட்டேங்கிறாளே, கேட்டா கூட ரிட்டர்ன் கொண்டு வந்துடலாம். ஏன்னா யாருக்கும் இந்த மாதிரி ஒண்ணுதானே பண்ணி அவங்க கண்ணுக்கே கிடைக்காம போனாங்க. ஆமா, கண்ணுக்கே கிடைக்காம ஒருத்தவங்க போயிட்டாங்க. ஆல்ரெடி ரெண்டு குழந்தை பண்ணி அந்த ரெண்டு குழந்தைய திரும்பி வரவே இல்லை. ஏன்னா ரெண்டு குழந்தைய நான் சொல்றதை கேட்கவே இல்ல, அதனால திரும்பி வராம அவங்க அம்மா அந்த புள்ள இல்லாம இப்ப அந்த பொண்ணு காணாம போயே 12 வருஷம் ஆச்சுடி. ஐயோ இப்ப 7 வயசு ஆயிடுச்சு, அவ்வளவுதான் 7 வயசோட இதுக்கப்புறம் அம்மா அப்பா கண்ணுக்கு தெரிய மாட்டா. இப்ப அந்த மேஜிக் பண்ணாதான் கண்ணு தெரியும், அந்த மேஜிக் பண்ணாதான் கண்ணு தெரியும். அதுக்கு இப்ப படுத்து 3 உருள் உருளணும். சன்சி எங்க இருந்தாலும் ஒரு 3 உருள் மட்டும் உருளு சன்சி, அப்பதான் நீ கண்ணுக்கு தெரியவ. உன் வாய்ஸ் ஆச்சு அப்பதான் எங்களால கேட்க முடியும். சன்சி படுத்து உருளு சன்சி. அங்க போய் உரு, எங்கயும் வந்து உருள கூடாதுன்னா இந்த மேஜிக் பண்ண இடத்துலதான் சன்சி உருளணும். சன்சி இந்த மேஜிக் பண்ண இடத்துல உருளு சன்சி. அப்படி இல்லைன்னா முட்டி போட்டாது ஒரு ஒரு நாங்க 5 என்ற வரைக்கும் நடந்தாலே போதும். ஆஹ் இல்லடி, இங்க படுத்து உருண்டா போதுடி, மூட்டையும் உருண்டா அவ நம்ம வாய்ஸ் கேட்கும். இங்க பாரு அவளோட சால் மட்டும்தான் வருது, அவ கண்ணுக்கே தெரிய மாட்டாங்கறா. யா அவள நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவள பாக்க முடியல. 2 நிமிஷம் தாடி டைம் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஏலியன கூட்டி போய் வாங்கடி. அதுக்கு அப்புறம் அவள தாடி இன்னும் 2 நிமிஷம் தாடி இருக்கு, அவ சீக்கிரம் ஊர்ல சொல்லுடி. இன்னும் 2 நிமிஷம் தாடி இருக்கு டி, 1:39 டி. ஐயோ சன்சி எங்க இருந்தாலும் சீக்கிரம் 3 உருள் உருள் உருள்லாம் அவ்வளவு. ஆஹ் எப்படி வேணாலும் நடத்துக்கலாமா? இல்லடி அவ படுத்து தாண்டி உருளணும். இந்த இடத்துல இங்க இருந்து இது வரைக்கும் உருண்டா போதும்டி. டி நான் இன்னும் 5 நிமிஷம் தாண்டி இருக்கு. வேற லோகத்துல நீங்க வந்துட்டாடி. இங்க பாரு என் கைய கூட அவதான் ஆட்டுற மாதிரியே இருந்துச்சு. சஞ்சி பேசு சஞ்சி, இப்ப நீ கேக்குற சஞ்சி எங்க இருக்க? சஞ்சி எங்க இருக்க? ஏய் சஞ்சி என்ன சொல்றது, அவ இப்படி தொட்டு பாக்கணும்னு வச்சுக்கோயே, அவ என்ன தெரியுமா பண்ணணும், அந்த இது இருக்குல்ல என்னது, ஆஹ் இந்த ஸ்கிரீன் இருக்குல்ல, இந்த ஸ்கிரீனை புடிச்சு ஒரு 3 சுத்து சுத்தினா போதும்டி, இவ்வளவு நம்மளால தொட முடியும்டி. ஆனா அதை சுத்திட்டு இவங்க படுத்து ஒரே ஒரு டைம் உருளணும். படுத்து இங்க ஒரு 3 டைம் மட்டும் இங்க உருளணும்டி. இங்க இருந்து இது வரைக்கும் உருண்டா போதும்டி. இங்க இங்க படுத்துட்டு இருக்குல்ல, இங்க படுத்துட்டு இது வரைக்கும் உருளும் போது அங்க படுத்துட்டு இது வரைக்கும் உருண்டுட்டா அப்படின்னா நமக்கு வந்துட்டு அவளோட அசைவு நமக்கு தெரியும். இப்படி போயிட்டு ஒண்ணு இது இப்படி போனா இப்படி ரெண்டா ரிட்டர்ன் 3வது இந்த கோட்டுக்கு வெளியே அவ வந்துட்டானா அவனால தொட முடியும். நம்மளால தொட முடியும் அவள, தொட முடியுதுடி. என்ன மேஜிக் அவளை இப்படி பண்ணி அவளை கொண்டு வர வைக்கலாம்டி. அதுக்கு இவன் முன்னாடி முட்டி போட்டு நிக்கணும்டி. என் முன்னாடி முட்டி போட்டு நின்னா வைக்கலாம். அவளோட தலை எங்கடி இருக்கு? முட்டி போட்டதுக்கு அப்புறமேட்டு முட்டி போட்ட இடத்துல உப்புக்கல் வைக்கலாமா? உப்புக்கல்லா? இது இல்லடியா, அந்த என்ன ஆமாடி உப்புக்கல் போட்டு அது மேல அவளை முட்டி போட வச்சுட்டு மேல இருந்து நல்லா அந்த சுடுதண்ணி இருக்கலாம், சுடுதண்ணி ஊத்தணும்னா அவ தெரிஞ்சிருண்டி. சரியா? சரியாடி, நீ சுடுதண்ணி வேடி, சீக்கிரமா சுடுதண்ணி வேடி.
டே ஒரு தீப்பெட்டி எடுத்து சுடுதண்ணி ஊத்துறக்கு லைட்டா அவ முடியவே பத்த வச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ டைரக்டா தெரியவாடி. அப்பா இந்த பைப்ல வர தண்ணியே சூடா தண்ணி வருது. அப்படி அப்பா அவனால ஊத்துட்டி அவள இங்க முட்டி போட்டு குறை சொல்லி அவ எங்கடி தேடி அவ எங்க காணே நீங்க இந்தாடி புடிச்சிட்டி அவ தலையில ஊத்துடி போட்டு இதுதான் கடைசி அவளை பத்து வைக்க வேணாம், பொதுடி அவளை ஒரே ஒரு மேஜிக் பண்ணி வர வச்சிடறேன். ஏ கைய கட்டி வாயில கை வைக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு கைய கட்டி வாயில கை வைக்க சொல்லுடி. தெரியவே இல்ல நீங்க எங்க நீ மறுபடியும் இல்ல மறை வைக்கலாமா, மறுபடியும் மறைக்கிட்ட இல்ல மறுபடியும் வைக்கலாம். சும்மா பிராங்க் 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 எப்படி டான்ஸ் பண்ண வா லூகா வா 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 ஹலோ டமோட்டோ நான் அடி குடுத்துட்டா இல்ல சரியா நான் இரு மைக்கவே இப்படி தான பட்டுச்சு. சரி விடு. So guys, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிராங்க் பண்ணிட்டோம், இன்விசிபிள் பிராங்க். நான் வந்து இதை ரொம்ப நாளா எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கடைசியில் நமக்கு இன்னைக்கு தான் வந்து சான்ஸ் கிடைக்கும். அதனால வச்சு வா எனக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். எப்படி இருந்துச்சு அது சொல்லு, நீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடு. சோ நாங்க பண்ண பிராங்க் இவளுக்கே பிடிக்கலையாமா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணுவோம். பாய் பாய் சொல்லு பாய். சோ